ஹாய் யா இஸ் வெல்கம் டு அவர் சேனல் த்ரீ டோசஸ் நான் உங்கள் திவேஷ்னி இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்கேரிஸ் டேஞ்சர் கேம் பிளே பண்ணி தான் நம்ம பார்க்க போகிறோம் சரியா இப்போ ஸ்டேட்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஏற்கனவே ஸ்கேரி டீச்சரும் கிரேனியும் பண்ணியிருப்போம் அதை பார்க்காதீங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது போய் பார்த்துட்டு வந்துடுங்க இப்போ நம்ம கேம் பிளே பண்ணி பார்க்க போகிற கேம் பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்கேரிஸ் டேஞ்சர் அதோடய லிங்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் போய் டவுன்லோட் பண்ணி விளாண்டு பாருங்கள் ஓகே இப்போ இவருக்கு ஒரு பேர் வச்சாங்க ஸ்கேர் ஸ்டேஞ்சிருக்கு இருக்குது ஏதாவது ஒரு பேர் இருக்குது இவரோட நார்மல் பேர் நெய்பர்னு என்ன சொல்லுவாங்க ஆனால் நம்ம ஒரு வேறு லெவலான பேர் வைக்கிறோம் என்ன பேருக்கு தாத்தான்னு வச்சுக்கோங்க பச்சை தாத்தான்னு வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு மூஞ்சு பச்சை கலரில் இருக்குது ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு லெவலோட ஓகே ஃபஸ்ட்டு லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்ஸுக்குள்ளே பாம் இருக்குது ஓகே பாம் எடுத்து நம்ம போவோம் அங்கே பாருங்கள் நம்ம தாத்தா இருக்கார் மேலே யார்ட்டியூப் பேசிட்டியா சொந்தமாக கை கட்டி இங்கே போ பத்து பேர் போ இருபது பேர் அங்கே போ முப்பது பேர் அங்கே போனே அதெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு தேவை அப்படியே போயிடுவோம் ஓகே இப்போ போயிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா கோழி வந்து வர்க்கத்துக்கு வந்து ஒரு அடுப்பு மாரி நோ அடுப்பு இல்லை நோ வச்சிருக்காரு அதை நம்ம பாமை வச்சுட்டு கறி கட்டி போட்டுரும் கோழி எவ்வளோ பெருசு இருப்பிருக்கு அந்தமாரி இவ்வளோ கோழி கூட நான் ரெண்டு கோழி நான் சாப்பிட்டதே இல்லை என் வாழ்க்கையில் ஆமாம் அது என்ன பாக்ஸுன்னு பார்க்கணும்ல பாட்டி இன்ன பாக்ஸ் ம் பாட்டிக்கு எடுத்துகிட்டு போய் கிஃப்ட்டு பாக்ஸை எடுத்து பாம்பு வச்சிருக்காங்க ம் வீட்டுக்கு வந்தால் கவுசத்திரி வெளியே போயிடணும் ஏன்னா நம்ம வீட்டிலேருந்து வெளியாகும் போது கவுசத்திரி போங்கல அதேமாரி போங்க பச்சை தாத்தா போங்க போய் என்ன கெதிலாக போகிறீங்களோ ஓ யாரோ என்னமோ நவுத்துற மாதிரி இருக்கா போய் பத்த வைங்க தாத்தா போங்க ஐயோ வெடிச்சிருச்சா பாவம் தாத்தா கேவல உடஞ்சி விழுந்துருச்சு தாத்தா மேலே இப்போ குருவி குடி விழுவோம் குருவி ரெண்டு உக்காரம் போச்சு போய் என்ன தாத்தா குறினா உங்கள் மேலே ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு லெவல் பார்த்தீங்கன்னா ஒரு கொரிலா இருக்கும் அந்த கொரிலா வந்து அந்த பச்சை மூஞ்சி தாத்தா வந்து ரொம்ப துன்புறுத்துவார் அந்த கொரிலா ரிலீஸ் பண்ணோம் அதான் நம்மளோட வேலையை கொரிலா ரிலீஸ் பண்ணும் போது பார்த்து ரிலீஸ் பண்ணோம் இல்லைனா கொரிலா நம்மளே இதை பண்ணிடும் இங்கே பாருங்கள் கொரிலை எவ்வளோ பெருசு சங்கில கட்டியிருக்கணும் நியூஸ் பேப்பர் எடுத்தோன்னு தெரியும் என்னது ஏ உக்காரா ஐயோ ஐயோ அடிச்சுட்டு இருப்போம் கேக்க தூக்கி அடி கேமுக்குள்ள ஜேமு யாப்பா குரங்கு சாஞ்சிருச்சு ஓகே இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போவோம் எந்த பக்கம் இருக்கிறது இல்லை ஆனால் செடி கிட்ட இருக்கு எங்கே இருக்கு இந்த சைடா இல்லை அந்த சைடா அது பாருங்க குரங்கு அங்கே இருக்கு ஓகே நம்ம நேராக போவோம் ஹலோ குரங்கு எப்படி இருக்கீங்க வயிற சுதிஞ்சிருக்கு ஓகே வந்துடுவோம் அங்கே பாருங்கள் தாத்தா தூக்கி அடிக்கிற ஜேம் எல்லாம் அங்கே பார்த்தீங்களா வாழைப்பாலமும் கீயும் இருக்குது நம்ம என்ன பண்ண பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தை ஃபஸ்ட் எடுக்கணும் ஏன்னா வாழைப்பழத்தை கொடுத்தா தான் குரங்கு வந்து சாப்பிடும் அந்த தூக்கி போட்டால் தூக்கி போக மாட்டேதுங்க அங்கே தூக்கி போடுறது வாழைப்பழம் சாப்பிட்ற நினப்பில் இருக்கும்போது நம்ம சாவி வந்து அதாவது லாக் வந்து அழகாக ரிமூவ் பண்ணிடலாம் அங்கே பாருங்க தாத்தா சட்டை காய் போட்டுருக்காரு அவர் இன்னும் சட்டை ஒரே சட்டையை தான் ஒரு மாதம் போடுறது ஓகே இப்போ சாவி நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் குரங்கு பவுந்துருச்சு இப்போ வந்து நம்ம பாட்டுக்கு நம்ம போயிடலாம் கீழே பார்த்திங்கன்னா ரன் பிஃபோர் த ஸ்டேஞ்சர் கம்ஸ் போகும்போது அந்த ட்ராப் குத்திச்சு ஓகே இப்போ நம்ம போவோம் போயிட்டு இந்த ரூமை கொஞ்சம் பார்ப்போம் அழகாக இருக்குல்ல ரூம்பு வா கண்ணா திறக்கலாம் பரவாயில்லையே இங்கேருந்து பார்த்தேன் ஆனால் ஒன்றுமே தெரில அதுக்கு அங்கேயே போய் நான் நின்று பார்த்துருவேன் வாங்க போகலாம் ஓகே ஓகே இப்போ தாத்தா வந்துட்டார் பச்சை முஞ்சி தாத்தா வந்துட்டார் குரங்கக்கையில் பொண்ணு அடி வாங்க போகிறாரு வச்சு உரி உரி உரினு துவைக்க போது குறங்க என்னை இவ்வளோ நல்லா அடிச்சிருப்பேன் பேப்பர்லேயும் ஜேம்லேயும் மாட்டினடா இன்னைக்குன்னு போங்க தான் போங்க வாடா ஆ கட்டி இங்கே போட்டு உரி ஆ போடு அப்படி இப்படி போடு ஆ பிச்சிட்டு பறந்துட்டானா இன்னும் ஆள் மருதா இருக்குது ஆட ஆடை மட்டுதாக இருக்குது ஆளாகணும் ஆ பார்த்திங்களா ஒரு போஸு எப்பா தாத்தா பிச்சிடு பின்னாடி ஓடுறாரு ஓகே இந்த லெவலையும் நம்ம வெற்றி பெற்றுட்டோம் அடுத்த என்ன லெவல்னு பார்த்திங்கன்னா தாத்தா வந்து என்ன பண்ணுவார்னா என்னடா திக்கிக்கிட்டே இருக்கே ஒன்றுமே வரல நினைக்காதீங்க பட்டுன்னு நினைவுக்கு வர மாட்டேது என்னன்னா தாத்தா வந்து பீச் பக்கத்தில் பீச்சில் ஸ்விம்மிங் ஃபூல் பக்கத்தில் படுத்துருப்பார் நம்ம தாத்தா அங்கே வந்து அந்த என்னமோ ஒரு முட்டாய் சொல்லுவாங்க சீனி முட்டாய் என்னமோ சொல்லுவாங்க அந்த சீனி முட்டை எடுத்து நம்ம அவரோட அந்த படுக்கிற இடம் இருக்குல்ல அங்கே நம்ம கொட்டி விட்டு தலங்கண்ணி எடுத்து போட்டோம்னா எறும்பெல்லாம் வந்து வந்து என்ன பண்ணுது கடைசியில் தாத்தாவனு நீங்களே பாருங்கள் ஏன்னா நான் சொன்ன உங்களுக்குள்ள சர்ப்ரைஸ் குறைஞ்சிரும் நீங்களே பாருங்கள் பாங்க தாத்தா இப்போ தான் வேறு உடுப்பு போட்டுருக்கேன் முத பத்த துவக்கி இருக்கிறப்ப காயப்படுது ஒரு உடுப்பு இப்போ என்ன புதுசாக ஒரு உடுப்பு வந்துருக்கு யார் டெஸ்ட் கார்டாக வேண்டியது வந்து போட்டிருப்பாரு எங்கே இருக்காரு எங்கே இருக்காரு எங்கே இருக்காரு எங்கேயுமே இல்லை நம்ம நேராக போயிடும் வா அழகாக ஆ இங்கே பாருங்கள் நம்மளாலே அடைக்க முடியும் நம்மளாலே திறக்க முடியும் நம்ம திறந்து விட்றோம் அடைச்சிடுச்சுட்டான் அவன் என் வீட்டுக்குள்ள புதான் கண்டுபிடிச்சிரு நம்ம பாட்டு இருந்துடலாம் ஓகே இப்படியே போகும் நம்ம அது என்னமோ முட்டாய் சொல்லுவாங்க முட்டாய் பேர் தெரில எனக்கு நான் தான் சீனி முட்டாய்ன்னு சும்மா வச்சுருக்கேன் கேப்போம் இந்த உள்ள செடிலாம் மாடினா நம்ம போக முடியாது பட்டுன்னு இங்கே பாருங்க இதான் அந்த பீச்சு அந்த பெட்டு வந்து பீச்சு நாக்காளி எல்லாம் வச்சுருக்கு அந்த மொத்தம் வந்து அங்கே இருக்குது ஓகே இதோ பாருங்க இதான் அந்த முட்டாய் சுகர் முட்டாய் நான் சீனி முட்டாயின்னே பெருச்சுக்கிறேன் ஓகே இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு அவர் பருக்கிற இடத்துல படுக்கிற இடத்துல கொட்டி விட்டு தலங்கண்ணி வச்சு மூடிடணும் ஓகே இப்போ கொட்டி வச்சு அடுத்து தலங்கண்ணி வச்சு ஃபுல்லாக மூடிடணும் இந்த முட்டை இப்போ தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுங்க தட்டி விடுங்க ஓகே இப்போ நம்ம வேலை அவ்வளோதான் நம்ம கொஞ்சம் இதில் உக்காட்டு பார்ப்போமே பார்த்தா உக்கார முடியல என்னால் ஏன்னால் இடம் பற்ற மாட்டேது இடம் பற்றலை என்னால் முடியல அங்கே அவ்வளோதான் ஆப்ஷன் கொடுத்துருங்க என்னென்னால் முடியல ஓகே பார்த்திங்கன்னா தாத்தா கை வீசிக்கிட்டு வந்துட்டுருக்காரு கை வீசம்மா கை வீசி கடைக்கு போகலாம் கை வீசுன்னு கீழே நம்ம போய் அந்த வீட்டுக்குள்ளே உந்துடுவோம் வீடு பழகியில் செஞ்சுருக்காங்களே அங்கே பாருங்க வெப்பன்ஸ்லாம் இருக்குது உள்ளே பிளாயு ஒரு ஆம்பரு ஒரு கூட ஆயிர் என்னென்ன இருக்குது ஒரு மாதம் கோசம் ரூம்பில் எங்கே வராரு ஆளே காணும் நான் சைடு ஒருவர் எங்கேயாசும் ஆமாம் பாளிக்கிலே செஞ்சது தான் என்ன காணும் இன்னும் அங்கே இருங்க ஏனி இருக்குது ஓகே எங்கே அதோ வராருன்னு நினைக்கிறேன் அதோ வந்துட்டாரு ஓகே எங்கே இந்த வந்துட்டார் அப்புறம் திருதா பார்த்துட்டு போகிறாரு வாங்க தாத்தா வந்து அந்த இதில் படுங்க அப்புறம் என்ன ஆகுது பாருங்கள் படுத்துட்டாரு அங்கே என்னமோ ஊதா கலர் என்னமோ மாதிரி மாதிரிலாம் ஃபோக்கஸ் பண்ணுங்க ஆறு எறும்பு வருது ஊதா ஊதாக்கலில் எறும்பப்போ தான் பார்க்குறேன் என்ன கயிறு மலை ஏறுது என்ன ம தாத்தா மற்ற ஆடுது தாத்தா எந்திரிச்சிட்டாரு என்னமோ குழுங்குதுன்னு என்னடா இப்போ பொறுத்துருக்கோம் ஓ ஆறு எறம்பு செஞ்சு தாத்தாவை தூக்கிடுச்சு தூக்கிட்டு அப்படியே ஓடுறீங்க ஓ ஐயோ தூக்கி தாத்தாவை சாவே அடிச்சிருச்சிங்களா ஆ தூக்கிட்டு போங்க ஐயோ தாத்தா போன போய்ட்டு இருக்கேன் தாத்தா மாலை வாங்க காசு இல்லை நம்ம சப்ஸ்கிரைபர் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க மாலையை வாங்கிடலாம் நம்ம சேனல் த்ரீ டே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த போனப்பிட்டி எங்கே போய்ட்டுருன்னு கேட்டி கேட்பீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க வீட்டுக்கு தான் இது வந்துக்கிட்டு இருக்கோம் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் பெல் பண்ணியும் அடிச்சுருங்க ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து லெவல் விளம் ஃபோர்த்து லெவல் நீங்களே பாருங்களேன் உங்களுக்கே பார்க்கும் போதே கடுப்பு ஏறுங்க ஏழு கழுதை வயசாச்சு சின்ன பிள்ளைங்கட்டு ட்ரெயினை பிடி ஓட்டிக்கிட்டு இருக்குது பச்சை மூஞ்சி தாத்தா வரும் சின்ன பிள்ளை விளையாடுற டெடி பேரு பந்து எல்லாமே வச்சுன்னாடி ட்ரெயினை யோ யோ போகிறா கேர யோ என்ன யா நேராக மோத வர பாயா யோ ஓகே இப்போ நம்ம பாட்டுக்கே தாத்தா விதா பண்ணணும்ல பழி வாங்கணும் ஃப்ரேங்க் பண்ணணும்ல அதுதான் அப்போ வீடு நேராக போயிட்டுருக்கு நம்ம ஓகே தாத்தா பார்த்தீங்கன்னா ஜிம் ரூமில் இருக்காரு ட்ரெயின் வந்து மேலே இருக்குது ஓகே இப்போ நம்ம படி ஏறிடுவோம் தாத்தா அந்த பக்கம் படி ஏறுறங்கிறாரு நம்ம இந்த பக்கம் படி ஏறுறோம் ஓகே இப்போ நம்ம போயிட்டு ஃபஸ்ட்டு குளூ ஒன்று ஸ்பானர் ஒன்று தண்ணோம் குளூ இந்த ரூமில் இருக்கா 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 இல்லை ஓகே இந்த காற்று ஓகே அப்படியே போயிட்டு ஜிம் ரூம்பு இதுதான் ஜிம்மு ரொம்ப யார் யாராவது ஜிம்முக்கு ட்ரெயினிங் எடுக்க போகிறீங்களோ நம்ம தாத்தா வீட்டுக்கு வாங்க ஜிம்மு ட்ரெயினிங் எதோ போகிறீங்க கம்மு கம்மை எடுத்துகிட்டு அடுத்து ஸ்பானர் இருக்கணும் ஸ்பானர் இந்த திரும்பலே தான் இருக்கும் மேசம் மேலே ஓகே ஸ்பானர் எடுத்தாச்சு இப்போ நேரம் என்ன பண்ணோம்னா ட்ரெயின் இருக்கிற இடத்துக்கு போனோம் ஓகே நான் சீலாப்பாக வந்து கம்மு வைக்கிறதுக்கு பதிலாக ஸ்பானர் வச்சு என்னமோ பண்ணி விட்டேன் ஆனால் சீலாப்பாச்சு கம்மு வந்து என் கையிலேயே ஒட்டிக்கிச்சு அந்த மாதிரி தான் சில பேர் வந்து நம்ம கரெக்டாக ஃபோக்கஸாக விளாண்டிட்டு இருக்கும்போது கம்மு பதியில் கையிலேயே ஒட்டிக்கிட்டு இருக்குது அந்த மாதிரி தான் நான் இப்போ எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்து எடுக்க முடியல சரி அடுத்த வேற எங்கேயா கம்மு இருக்குமான்னு ட்ரை பண்ணேன் பார்த்தேன் இப்போ இங்கே ஒரு சின்ன ட்ரெயின் இங்கே பெரிய ட்ரே அங்கே ஓகே இதுன்னு இது தோறுமா ரொம்ப அசிங்கமாக மாதிரி இருக்குது ஓகே இப்போ இந்த கருத்து வந்து நம்ம போவோம் அடுத்த வேற எங்கேயாவது ஸோ கம்மு இருக்கானு ஸ்பானர் வேறு கீழே போட்டேன் திருப்பி ஜிம் ரூமுக்கே போகணுமா ஆகிச்சோ ஜிம் ரூம் ஒரே பச்சை கலரில் இருக்குது அது என்னது அங்கே ஒரு கது இருக்குது என்ன ரூமாக இருக்கும் சே பாத்ரூமு பாத்ரூமை எத்தனை வருஷமாக கழுவுலையோ ஐயோ வீடு ஃபுல்லாக தண்டவாளம் ஹால் ஃபுல்லாக தண்டவாளம் மாடியில் எல்லாம் தண்டவாளம் ஐயோ தாத்தா வராரு என்ன பண்ணுறது என்ன பண்ணுறோம் ஆ ஸ்பானர் கிடச்சிச்சு ஸ்பானர் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோ ஏன்னா நம்மள ஸ்பானர் வந்து கீழே மிஸ் ஆயிருச்சு ஸ்பானர் எடுத்துக்கோ தாத்தா வந்துட்டாரே ஓடு ஐயோ அந்த சைடு தாத்தா வராரு இந்த இரும்பு வந்து தண்டாவளத்தை வந்து நவுத்தி விட்டுக்குங்க தாத்தா படி ஏறங்குறாரு நான் ஏறுறேன் தண்டாவளத்தை வந்து நவுத்தி விட்டுக்குங்க ஏன்னா தண்டாவளம் நவுற்றிட்டா தான் எண்டில் என்ன நினைக்கிது உங்களுக்கு தெரியும் திருப்பி நான் சொல்ல விரும்பலை சர்ப்ரைஸாக நீங்களே பாருங்கள் தாத்தா அந்த பக்கம் வர்றாரு எங்கேடா ஓடுறது வெளியே ஓடிடல பேசாம எங்க எங்கே எங்க தாத்தா பச்சை மூஞ்சி தாத்தா எங்கப்பா இருக்கீங்க நீங்கள் அங்கே போய் பார்ப்போம் சரியா தெரியும் அடுத்து யோ பச்சை மூஞ்சி யோ தாடி வச்ச பச்சை வாயா என்ன வரவே வராரு இவ்வளோ இறங்கிட்டே நம்ம போவோம் ஃபர்ஸ்ட்டு நான் ஸ்கூடாகிடுவாங்களாம் கம்மு வாங்கலாம் போது கம்மு பார்த்தா ஹண்ட்ரட் காயின்ஸ் யார் போய் வாங்குவா என்கிட்ட எழுபத்தி அஞ்சு காயின்ஸ் தான் இருந்துச்சு ஹண்ட்ரட் காயின்ஸ் யார் வாங்குவா திரும்ப திரும்ப போய் ஒரே ரூமில் செக் பண்ண ரூம்லையே செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நானும் ரெண்டு ஸ்பானர் கீழே இருக்குது பாருங்களேன் ஒரு ஸ்பானர் எடுத்துக்கிட்டு அடுத்து நம்ம கம் தேடும் வேலையை ஆரம்பிக்கிறது எல்லா ரூமும் தென்னை இந்த ரூமை மட்டும் தெரில இரு இந்த கம்மு இருக்கிற ரூமை மட்டும் தேடலை ஓகே இப்போ ஸ்பானர் எடுத்துச்சு இதுதான் ஒரு பெட்ரூம் போல் அழகாக இருக்குது ஓகே இப்போ நம்ம போவோம் ட்ரெயின் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு கம்மை அவர் உட்கார இடத்துல அப்ளை பண்ணிட்டு ஸ்கூடர் வந்து அவர் பிரேக் பிடிக்கிறாரு அங்கே வந்து இது பண்ணி கட்டி லூஸ் ஆக்கிரணும் நட்டை வந்து ரிமூவ் பண்ணிடணும் ஓகே கம்மை ஊற்றிடும் இப்போ ஓகே கம்மை ஊற்றியாச்சு இப்போ ஸ்பானர் வச்சு பிரேக்கை வந்து லூஸ் ஆக்கி விட்ருவோம் ஏன் நம்ம வந்து கம்மும் ஸ்க்ரூ போட்டு பிரேக் லூஸ் ஆக்கி அந்த உட்கார இடத்துல வந்து கம்மை அப்ளை பண்ணோம் அங்கே போத்தப்படுறாரு தெரியுதா கண்ணா இல்லை புரியுங்க எங்கே போகிறதுனே தெரில இவ்வளோ பெரிய வீடு வச்சுட்டு யார் எங்கே இருப்பானே தெரில நான் இங்கே தான் இருக்கேன் கண்ணு தெரில ஓகே விடுங்க ஏன் நம்ம கம்மு ஊற்றுறோம்னா தாத்தா உட்காரும் போது கம்மோட ஒட்டிக்கிறதுக்கு எண்ட ஸ்க்ரூ டயர் நம்ம போட்டு பிரேக்கை வந்து லூஸ் பண்ணி விட்டோம்னா பிரேக் பிடிக்கும் போது பிரேக் பிடிக்காம ஸோ இப்போ போய்ங்க உளுந்து வர்றதுக்கு எங்கே உழுகுறாரு எப்படி உளுகுறாருன்னு எண்டில் பாருங்கள் சரி அந்த ஜன்னில் திறந்து பார்ப்போம் தாத்தா கீழே தான் இருக்கார் நான் பார்க்கறதுக்குள்ளே தாத்தா உள்ளே போயிட்டாரு ஓகே திருப்பி நம்ம போயிடுவோம் ஓகே இப்போ வந்து தாத்தா வராரு எங்கே ஏற தெரியல ட்ரெயின் ரெடியாக இருக்குது தாத்தா ரெடியாக இருக்காரு தாத்தா ஊன்னு சொன்னால் ட்ரெயின் சாயின்னு புகு புக்கு புக் புன்னு பச்சைக்குடியை காட்டீரை வண்டி தான் ட்ரெயினுக்கு கிளம்பிடும் ஓகே ஓகே தாத்தா வந்துட்டாரு அங்கே பாருங்க பாருங்கள் ஓகே ஓகே தாத்தா போகிறாரு பார்த்திங்களா நம்ம இந்த சைடு போய் பார்ப்போம் ட்ரெயினு ஓகே ட்ரெயின் தாத்தா வந்துட்டு உக்காட்டு போயா போ சிரிச்சுக்கிட்டே போடலாம் போப்போ ஐயையோ என்ன இது என்னடா இது ட்ரெயின் அந்தரத்தில் பறக்குது அப்படின்னு நினைப்பீங்க இதான் உங்களுக்கு வச்சு சர்ப்ரைஸு ஐயையோ அழகா தண்ணி ஊற்றுந்தான் மத வாழை திறந்து சொன்னேன் ஐயே இப்போ தாத்தா வாயில் தண்ணி ஊற்றுது ம் எனக்கு தாத்தா அடிப்படுறது கூட பிரச்சனை இல்லை அந்த தண்ணி ஊற்றுற அழகான அந்த உடஞ்சிருச்சு அது பேர் எனக்கு தெரியல உடஞ்சிருச்சு இப்போ நம்ம விளையாடுறதே கடைசி லெவல் ஃபிஃப்த்து லெவல் நம்ம விளையாடுறோம் ஓகே இந்த லெவல் என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா தாத்தா வந்து ஒரு லாக்கர் வச்சுப்பார் லாக்கருக்குள்ளே ஒரு டுப்பாக்கி இருக்கும் அந்த டுப்பாக்கியை என்னென்னமோ செஞ்சு அவரை சுடுற மாதிரி வைக்கணும் அங்கே பாருங்கள் சும்மாவே சுட்டு சிரிச்சுக்கிது பார்ப்போம் பாவம் ஒண்டி வீட்டிலேருந்து பைத்தியம் முத்திருச்சு போல் ஆமாம்ல காய்ஸ் லாக்டவுனில் இருந்து பைத்தியம் முத்திருச்சு போல் அது அவங்களே சொந்தமாக சுட்டுக்கிறாங்க அங்கே பாருங்கள் இதுதான் அந்த லாக்கரு லாக்கரோட பாஸ்வேர்டு எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள் ஓகேப்போ தாத்தா அடுத்த தான் வெடி வைக்க போகிறேன் ஓகே உங்களுக்கு வந்து ஸ்கேர் அடிச்சு வீடு கட்டல இப்போ கட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்க பாருங்கள் நம்ம ஸ்கேர் அடிச்சிரு வீடோட பெருசாக இருக்கும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் என்னோடய சிஸ்டர் வந்து யூடியூப்பில் பார்ப்பாங்க ஜெயபர்னாக இருக்காங்களே அவங்க வந்து யூடியூப்பில் பார்ப்பாங்க ஸ்கேரி டீச்சரும் ஸ்கேரி ஸ்டேஜரும் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு சொல்கிறாங்க நம்ம வந்து எதுக்குள்ளாடுறோம் ஒரு என்ஜாய்மெண்ட்க்குள்ளாடுறோம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரியே தெரில ஓகே இங்கே போயிடுவோம் இதான் வந்து கார் பார்க்கிங் ஏரியா யார் யார் வீட்டில்னா கார் நிறையா இருக்கோ ரெண்டு மூணு கார் இருக்கோ பார்க் பண்ணுற இடம் இல்லையோ இங்கே வந்து நீங்கள் பார்க் பண்ணிக்கலாம் எவ்வளோ பெருசு இடம் இருக்க பாருங்கள் ஓகே தாத்தா இங்கே பக்கத்துலாம் இருக்காரு அதனால் நான் அப்படி போனேன் வெளியாகி உள்ளே போகிறேன் வெளியாகி உள்ளே போகிறேன் பார்த்தா தாத்தா வெளியே போயிட்டாரு இப்போ நம்ம உள்ளே போய் நம்மளோட ஆட்டத்தை ஆரம்பிப்போம் ஓகே இப்போ என்ன பண்ணால் ஃபர்ஸ்ட் வந்து கிச்சனுக்கு போனோம் கிச்சனுக்கு போயிட்டு ஒரு அவனுமாரி இருக்கும் இது வந்து அவுனு அவனில் வந்து நம்ம என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா ஐஸ் போட்டியில் வந்து ஒரு பாத்தல் இருக்கும் பாட்டில் அந்த பாட்டிலோட தக்கி கழட்டி நம்ம எடுத்துக்கிட்டு எடுத்துடணும் எடுத்துக்கிட்டு நேராக படியேறணும் தாத்தா உள்ளே இருக்காரு படியேறணும் படியேறிட்டு லெஃப்ட் சைடு வளைஞ்சோனே அந்த லாக்கர் ரூம் இருக்கலாம் அந்த லாக்கர் ரூமுக்கு இப்போ நம்ம போனோம் லாக்கர் பார்த்திங்கன்னா என்னடா அது சம்மந்தமே இல்லாமல் கேர்ட்டனுக்கும் பக்கத்தில் ஒரு மஞ்சள் கலர் துணி இருக்குது மஞ்சள் கலரில் ஒரு கார்டு இருக்குது பார்த்திங்கன்னா அதுதான் நம்மளோட பாஸ்வேர்டு என்ன பாஸ்வேர்டு பார்த்திங்கன்னா நைன் ஃபோர் த்ரீ செவன் ஒம்பது நாலு மூணு ஏழு இப்போ நம்ம அப்படியே அதை பார்த்து எழுதிட்டு இன்டர் தட்டணும்னா ஓப்பன் ஆயிரும் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் டக்கிய போட்டுரும் அங்கே யானை தந்த மாதிரி இருக்குல்ல அது தூள் மாதிரி இன்னுமும் இருக்குது அதையும் எடுத்து போட்டுணும் அப்புறம் புல்லட்ஸ் எடுத்து போட்டுடணும் போட்டுட்டு அவ்வளோதான் வேலை முடிஞ்சிச்சு லோக்கர் சத்திரி போயிடணும் லாக்கர் ஸ்கேரிச்சு வீடோட லாக்கர் பெருசாக இருக்குல்ல இந்த கதவை வந்து நம்ம உள்ளே போகணும் உள்ளே போகணும் இல்லை நம்ம எங்கேயாவது போய்க்கலாம் ஆனால் எனக்கு தாத்தா வந்து கொஞ்சம் வேகமாக ஏறனால நான் வந்து இங்கேயே ஒழிஞ்சிக்கலாமே ஈஸியாக இருக்குமேனு சொல்லிட்டு இங்கே ஒழிஞ்சேன் கடைசியாக என்ன நடக்குதுன்னு பாருங்களேன் ஒழிஞ்ச கட்டேன் பின்னாடி நவிறன் நவ்ரமன்ல யாருன்னு பார்த்து அப்படியே திரும்பி யாரோ பனிக்கரடினா வீட்டில் உயிரோட வச்சிருக்கிறது பனிக்கடிக்கு தொப்பியெல்லாம் பொட்டிச்சுரு ரூம்மே எப்படி இருக்கு ரூமில் சிங்கம் புடி யானை பனிக்கரடி எல்லாமே இருக்குது ஐயோ தாத்தா வர நேரத்தில் கதவை திறந்துட்டேன் பிடிச்சி நியூஸ் பேப்பரில் அடிச்சுட்டேரு இவங்க வீட்டில் மட்டும்தான் நியூஸ் பேப்பரில் அடித்தா மண்டியை போடுவாங்க போல் நியூஸ் பேப்பர்லேயே அடித்து கொண்டுகிட்டேரு என்ன பண்ணுறது செகண்ட் ட்ரை பண்ண வேண்டியதுதான் அதேமாரி ஓகே இந்த வாட்டி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவர் இந்த மாதிரி பேசுவார் டூப்பாக்கி என்னோட சொல்லல அதனால் நம்ம பார்க்கணும் ஸ்டேட்டை நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம் ஏன்னா அதான் நம்ம ஆல்ரெடி பார்த்துடுமில்ல ஓகே இப்போ நம்ம ஸ்டேட்டை வீட்டுக்குள்ளே போகலாம் இப்போ நான் சொல்ல தேவையில்ல போனானே வந்து என்ன பண்ணால் அங்கே பாருங்கள் ஆள் இருக்கிறது நல்லா யானை சைஸுக்கு இப்போ தான் வந்து ஜாகிங் மிஷினில் ஜாகிங் போகிறாங்க இதனால் ஜாகிங் போய் என்ன பண்ண போகுது ஆ எங்களை மாரி யூத்தாக உள்ள ஆள் ஜாகிங் போங்க என்ன ஐயா நீங்கள் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் அந்த திருவரது அந்த பேரனு கூட எனக்கு தெரியல அதையும் தெரிஞ்சு கீழே கமெண்ட் பாக்ஸில் தட்டி விடுங்க ஓகே இந்த வழி நம்ம வெளியே போகிறோம் வெளியே போயிட்டு ட்ராப்னாச்சு என்ன பிடிக்க மாட்டிடுவேணா தூக்கி போடுற பீச்சில் ஓகே பாபா ட்ராப்புக்கு சங்கு ஊதியாச்சு தாத்தா கீழே இருக்கிறாரு நீங்கள் கேட்பீங்க பிஷா மதிவேஷி நீங்கள் அப்படியே வெளியே இருக்கவேன் நான் அப்படி ஆகலாம் எனக்கு நோ ப்ராப்ளம் பட் அந்த சைடாக தான் தாத்தா வராரு ஓகே இங்கே தான் தாத்தா நேரம் போய்ட்டுருக்காரு பார்க்க முடியல நம்மளால ஓகே இப்போ நம்ம செடிலாம் இறங்கி போய் இந்த செடினா வந்து நம்மளுக்கு துரோகம் செய்துங்க செடி நம்ம மெதுக்கிறோம் நீங்கள் போகிறேன் எங்கள் தாத்தாட காடி பழைய காலத்து காடி இந்த சைடாக வராரோ இல்லை வெளியே போயிட்டாரு ஓகே நம்ம உள்ளே போயிடுவோம் இப்போ ஓகே இப்போ நம்ம வந்து ஸ்டெட்டாக படி ஏறிடணும் ஏறிட்டு அதே மாதிரி தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு போய்ட்டு அந்த லாக் நம்பர் பார்க்கலாம் நீங்கள் வந்து சொல்லுவீங்க லாக் நம்பரை பார்க்காம உங்களுக்கு தான் மனப்பாடமாக இருக்குமே அது நீங்கள் பார்க்காம திறக்கலானே அது நம்மளால் முடியாதுங்க லாக் நம்பர் பார்த்து நோட் பண்ணி ஒரு டூ செகண்ட் நர்ஸும் நீங்கள் இது பண்ணி திருப்பி ரிமூவ் பண்ணால் தான் அது போவோம் அப்போ நம்ம டைப் பண்ணும்போது தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும் நம்மளா நம்ம பாஸ்வேர்டை போட்டு இன்ட்ரடி இன்னும் டுப்பைக்கு வரும் தக்கையை போட்டுட்டு அந்த யானை தும்பிக்க மாதிரி இருக்க ஒரு தூளை அது எடுத்து கொட்டிட்டு புல்லட்ஸை போட்டுடணும் நம்மளால வந்து அந்த பாஸ்வேர்டு பார்க்காம வந்து அந்த லாக்கரை திறக்க முடியாது ஏன்னு தெரில அதனால நான் பாஸ்வேர்ட் பார்க்குறேன் ஒரு த்ரீ செகண்ட் ஃபோர் செகண்ட் தான் பார்ப்பேன் இந்த நேரம் பார்த்தா தாத்தா வந்துட்டார் எங்கே போகிறது தெரில நேராக அந்த ரூமுக்குள்ளே போய்ட்டு திருப்பியும் நான் என் பாட்டுக்கு சிவனேன்னா தாத்தாவும் அந்த ரூமுக்கு வந்துட்டார் நான் என்னங்க பண்ணுவேன் நீங்களே பாருங்கள் என் பாட்டுக்கு சிவனேன்னு தான் இருந்தேன் தாத்தாவும் அந்த ரூம்பில் உள்ள இன்னும் இருக்கிறது தோணும் என்ன பிடிச்சி திருப்பியும் பேப்பரில் அடித்து ஃபெயில் அவுட் பண்ண வச்சுட்டாரு லெவல் ஃபெயில்ட் ஆச்சு இப்போ தேர்ட் டைம் இந்த வாட்டியாக நம்ம ஜெய்பமாக இல்லையான்னு தான் பார்ப்போம் மணி வேறு மதியான இரண்டு இருபத்தெட்டு ஆயிடுச்சு அதனால் வந்து நான் வந்து ஈவினிங் ஆஃப்டர்நூன் என்னது ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அண்டு எடிட் பண்ணிட்டு நான் வந்து அப்லோட் பண்ண வீடியோஸை ஓகே திருப்பியும் அதே மாதிரி ஜாகிங் தான் போகுது எனக்கே கடுப்பாக இருக்குங்க எத்தனை தடவைடா தோத்த லெவலி இந்த வாட்டி பாருங்கள் காடி உள்ளே நிற்கிது தோத்த லெவலையே தோற்குறதுன்னு டேச்சு விளாண்ட லெவலையே தோக்கிறதுன்னு பாருங்கள் பேச்சு கூட சரியாக வர மாதிரி தோத்து 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 அது ஏமாரி அந்த திருவுறதை எடுத்து பாத்தியில் உள்ள டக்கியை திறக்கணும் டக்கியை தந்து தக்கி எடுக்கணும் தக்கு எடுக்கணும் நேரத்தில் வாழைப்பழம்லாம் வருது அதுதான் அழுக்கி போனேன் வாழைப்பழம் அதெல்லாம் யார் சாப்பிடுவேன் இந்த நேரம் பார்த்து தாத்தா இறங்க நான் ஒரு பக்கம் துக்கு துக்குன்னு முழிக்க திருப்பி பக்கத்தில் உங்களுக்கு பூந்து போயிட்டேன் எங்கே கதுவே ஆ இதுவும் இருக்குது ட்ராப்பை எடுத்து திருப்பி வெளியே ஓடிடணும் தாத்தா வர்றார் பச்சை மூஞ்சி தாத்தா வாங்குவோம் ஓகே இப்போ போகலாம் நம்ம ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போய்கிட்டு இருக்கோம் செடியில் தாவி தாவி ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி போய்கிட்டு இருக்கோம் ஓகே திருப்பி நம்ம அதுக்குள்ளேயே பூந்தரம் அந்த காக்கிங் இது பண்ணுற இடத்துல பூந்தர திருப்பி நம்ம வந்து ஸ்டெப்ஸ் ஏறணும் இந்த வாட்டி நம்ம ஜெயிக்கிறோமா இல்லையான்னு வீடியோ ஒன்று நீங்கள் கொஞ்சம் நேரம் பர்ஸ் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜெயிக்கிறோமே இந்த வாட்டி நம்ம பாஸ்வேர்டை நோட் பண்ண தேவையில்லை ஏன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி மைண்டில் செட்டாயிருக்கும் போன வேண்டி நைன் ஃபோர் த்ரீ செவன் ஒம்பது நாள் மூணு ஏழு இந்த நேரம் பார்த்து தாத்தா வர ஆரம்பிச்சிட்டாரு படிக்கணுன்னு இன்டர் யாரோ உள்ளே மூன்று இருக்க மாதிரி இருக்குன்னு பக்குன்னு வெளியே வந்துட்டேன் திருப்பி நம்ம இப்போ நம்ம பாஸ்வேர்டை போடுவோம் ஒன்போது நாலு மூணு ஏழு நைன் ஃபோர் த்ரீ செவன் இன்டர் ஓகே இந்த வழி நம்ம கரெக்டாக செய்கிறோம் பிஸ்தோ உள்ள டக்கே இது பண்ணிட்டு தந்தத்தை தந்தத்தை எடுத்து அதுக்குள்ளே டு டுப்பாய்க்குள்ளே என்னமோ தூளுமே கூட்டிகிட்டு புல்லட்ஸ் எடுத்து ட்ருப்பாய்க்குள்ளே போட்டுவிட்டு லோட் போ பண்ணிவிட்டு இப்போ அதை சாத்துட்டு இந்த வாட்டி அந்த ரூமுக்குள்ளே எப்படி நான் போடுவேன் நேராக ஓடிடுறேன் என் அருவை பார்த்திங்களே உங்கள் வீடு மாடி இங்கே தானே தாத்தா நின்று பாட்டு பாடிருந்தார் குக்கு குக்கோன்னு பாட்டு பாடிக்கிட்டு அந்த பாட்டை யாருக்கு பிடிக்கும் கீழே உள்ள கம்பஸை தட்டி விடுங்க பக்கத்தில் உள்ள ரூம்பு அப்படியே தெருது ஏ நான் நினச்சின்னா தாத்தா துப்பாக்கி எடுக்குதே நம்ம அங்கேருந்தே பார்க்காடே ஆனால் எனக்கு நடந்தது என்னென்னு நீங்கள் பாருங்கள் தாத்தா வர படியில் தெருதான் அவங்களுக்கு பார்த்துட்டார் என்ன என்ன பண்ணுறது குதிச்சு ரீவசினி கீழே குதிச்சு எனக்கு ரத்த காயம் பட்டுருச்சு குதிச்சு ஓடுறேன் தாத்தா எப்படின்னு நினைக்கிறேன் காலேஜ் வச்சு நடந்து வந்தாருன்னு நினைக்கிறேன் ஆனால் காலட்சியே இல்லை என்ன பண்ணுறது வந்துட்டு பாதை நின்ட்டு மீராப்பு நான் விடுவேனா நான் போய்ட்டு இந்த இடத்துக்கு பிஜேஎம் போட்டால் இருக்கும்ல டான் டான் டான்ட்டான்னு பாயாயோ அது வரைக்கும் நின்றுட்டு தான் வரைக்கும் ஓடி வரான் பாயாயோ இவங்களால வந்து வெளியே வர முடியாது இவங்க வந்து ஒரு கேட்டு வரைக்கும் தான் வர முடியும் நம்மளால்தான் போக முடியும் டான்ஸ் அடிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் நான் ரோட்டில் நின்று ஐயோ பச்சை மூஞ்சி கூப்பிட்ட வராரு ஓ பச்சை மூஞ்சி கூப்பிட்டா பிடிக்காது யாஸ் நீங்களும் இந்த கேமை டவுன்லோட் பண்ணி ஐயோ பச்சை மூஞ்சின்னு கூப்பிடுங்க ஓடி வராரா இல்லை அப்படியே போகிறான்னு பார்ப்போம் ஓகே நம்ம சும்மா தானே அவர் போகிற வரைக்கும் நம்ம போய்ட்டு அப்படியே பார்ப்போம் கார்டு எல்லாம் வா அழகார் கிட்ட என்ன கிட்ட போக முடியல ம் கிட்ட போக முடியாது போல் மேலேருந்தே பார்ப்போம் பில்டிங் பில்டிங்காக இருக்குது யார் யாருக்குன்னா ரெண்டு மாடி வீடு மூணு மாடி வீடு வாங்கணுமோ நம்ம ஸ்கேர் ஸ்டேஞ்சர் வீட்டுக்கு அதாவது நம்ம பச்சை தாத்தா வீட்டுக்கு வாங்க அவர் வீட்டை கூட நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு கடன் வாங்கிக்கலாம் கடனில் காசு கட்டி அவரை வெளியே தோற்றிட்டு நீங்கள் அந்த வீட்டில் இருக்கலாம் இல்லைனா அவர் வீட்டுக்கு எகிச்சி வீட்டில் கூட நீங்கள் இருக்கலாம் இங்கே தான் ஒரு புப்பா எடுத்துகிட்டு போகிறாரு நம்ம இங்கேயே நம்ம வெயிட் பண்ணுவோமே ஊஞ்சல் பார்த்தீங்களா ரொம்ப திருப்பிடிச்சிருக்கில்ல நம்ம உட்காரலாம்னு ட்ரை பண்ணேன் ஆனால் ஊஞ்சல் கிட்டே நிலப்போம் முள்ள சரி கீழே உட்காமை நம்ம தகுதிக்காக தான் சொல்லிட்டு இதெல்லாம் பெரிய பெரிய ஆள் உட்காரது பெரிய ஆள் சொன்னே உங்களுக்கு பணக்காரன்னு அப்புறம் நம்ம ஸ்கேரி செஞ்சோம் பணக்கார தான் ஆனால் ஒரு மாதத்துக்கு ஒரே ஒரு சட்டை தான் இன்னொரு மாதத்துக்கு இன்னொரு சட்டை தான் ஓகே இப்போ நம்ம வீட்டு வெளியே நிற்கிறோம் நம்ம பச்சை முஞ்சி தாத்தா துப்பாக்கி எடுத்துட்டு வரரு நான் பேச தெரிஞ்சு ஷ் ஓகே ஓகே கவனிந்துடுறோம் போங்க போங்க போயா போ உனக்கு பின்னாடி பெரிய வெயிட்ட காத்திட்டுருக்கு குருவை குறி வைக்கிறியா அமுத்தியா ஒருவர்னு சிரி சிரி நல்லா சிரி இதான் உனக்கு கடிச்சி சிறுப்பாக இருக்கும் டிச்சுக்கும் ஐய ஐயோ மண்டை போச்சா சட்டு கிழிஞ்சிருச்சு ஓகே கேஸ் அதான் அவ்வளோதான் லெவல் முடிஞ்சிருச்சு நம்ம திருசேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க